வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் 3வது ஆண்டு புத்தக கண்காட்சி நிறைவு விழாக்கு தாங்க வந்திருக்கோம். கடந்த 8 நாளாக நடைபெற்று இந்த நிறைவு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. இது எங்கே வச்சு நடக்குன்னா, ஏவிஎம் கமலவேல் கல்யாண மண்டபத்தில் வச்சு நடக்குங்க. இந்த விழாவுக்கு வரக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் மரக்கண்ணுங்க கொடுத்தாங்க. எதுக்காண்டி தூத்துக்குடி மாவட்டத்தை ஒரு பச்சை பசு மாவட்டமாக மாற்றணும், ஏன்னா மழை இல்லைன்னா, மரங்கள் இல்லைன்னா மழை இல்லை என்பதற்காக எல்லோரும் வீட்டின் முன்பு கண்டிப்பாக மரங்கள் வளர்க்க வேண்டும். அதற்கு பிறகு உள்ளே கலையரங்கத்திற்குள்ளே நுழைந்தால் எல்லோருடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் கூட்டங்கள் வந்த வண்ணமாகத்தான் இருக்கிறது. ஏண்டா இவ்வளவு கூட்டங்கள், இது புத்தக கண்காட்சி நிறைவு விழா, ஆனால் அதில் மாற்றி யோசிப்பது போல் வேறு விதத்தில் தெரிகிறது என்று பார்த்தால், ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும், அதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த அரசாங்கத்தின் திட்டம். ஏனென்றால் ஒரு குழந்தைக்கு ஆடல், ஒரு குழந்தைக்கு பாடல், ஒரு குழந்தைக்கு கட்டுரை, ஒவ்வொரு திறமைகளுக்கும் இந்த திறமையை கண்டிப்பாக மேடையேற்ற வேண்டும். மேடை ஏற்றினால்தான் ஒவ்வொருத்தருடைய திறமைகளும் தெரியும், கல்வியுடைய திறமையை தெரியும், கல்வியோடு சேர்த்து அவர்கள் திறமையும் தெரிய வேண்டும் என்பது. அது மட்டுமல்லாமல் இல்லம் தேடி கல்வி இந்த டிஸ்பிளே ஒவ்வொரு ஷாப்புகளாக போட்டிருந்தாங்க. பார்க்கறதுக்கு மாநகராட்சி கல்வி ஆசிரியர்களுடைய பணிகள் என்ன, அவர்களுடைய திட்டங்கள் என்ன, அரசாங்கத்தின் திட்டங்கள் என்ன, வருங்கால திட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தை இந்த லெவலுக்கு டெவலப் செய்ய போகிறாங்கங்கிறது. அது மட்டுமல்லாமல் பனைமரத்தில் வரக்கூடிய ஓலைகளில் கைவினைப் பொருட்களை மிகவும் அருமையாக செய்திருந்தார்கள். மிட்டாய்கள், அந்த காலத்தில் நாம் சாப்பிடக்கூடிய சத்தான மிட்டாய்கள் எல்லாமே வைக்கப்பட்டிருந்தார்கள். ஸ்வீட் எல்லாமே இதில் வந்தவர் குழந்தைகள் எல்லோரும் பார்த்து மகிழ்ந்தார்கள், வாங்கி சென்றார்கள். அது மட்டுமல்லாமல் மாநகராட்சியில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை, பிளாஸ்டிக்கை ஒழிப்பதற்கான திட்டங்கள் நிறையா டிஸ்பிளே ஏகப்பட்டது போட்டுக்கொண்டே இருந்தால் பார்ப்பதற்கு மாநகராட்சி ஊராட்சி வளர்ச்சி திட்டங்கள் குறித்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் மாண்புமிகு மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர் ஐயா அவர்கள் திட்டங்களை எல்லாத்தையும் டிஸ்பிளே மிகவும் அருமையாக திட்டங்களை தீட்டியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் வீடு தேடி மருத்துவம் என்ற திட்டத்தையும் டிஸ்பிளே அழகாக பண்ணியிருந்தார்கள். இதை பார்க்கும்போது மிகவும் அருமையாக இருந்தது. பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு குழந்தைகளும் ஏறி ஒரு மேடை ஏறி தன்னுடைய திறமையை காண்பிப்பது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த திறமையெல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று பாருங்கள், பரதத்தில் பட்டை கிளப்பி கொண்டிருக்கும் பள்ளி மாணவி இந்த திறமையெல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தவர் யார் என்று தெரியுமா? மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஐயா அவர்களுடைய செல்ல மகள், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு கனிமொழி கருணாநிதி எம்பி அம்மா அவர்களை தான் சொல்லணும். அம்மா அவர்களுடைய திறமை, அப்பா 8 அடி பாய்ந்தால் மகள் 16 அடி பாயக்கூடிய அளவிற்கு திறமை படைத்தவர்கள். அவர்களுடைய திறமைகளையும் கஷ்டங்களையும் சொல்லிக்கொண்டே சொல்லலாம். அரசியல் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், கோடி கோடியாய் பல துன்பங்களும் கொட்டுகின்ற பல இன்னல்களும் துன்பங்களும் இன்னல்களும் மின்னல்களாய் வந்த போதும் நாம் மக்களுக்கு மக்கள் சேவையை மகேசன் சேவையாக வாழ வேண்டும் என்று வாழக்கூடிய வீர அம்மாதான் சொல்ல வேண்டும். இந்த விழாவிற்கு அவர்களுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இதற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் செந்தில்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வர்றாங்க. அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடி மாவட்ட மாநகராட்சி மேயர் பி ஜெகன் பெரியசாமி ஐயா அவர்களும் சிறப்பு விருந்தினராக வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா கெஸ்ட்டுங்க வர்றாங்க. ஏனென்றால் இங்கே ஒவ்வொரு குழந்தைங்களுடைய திறமைகளை காண்பிக்கிறாங்க. அவங்களுக்கு 1வது, 2வது, 3வது பரிசு பெறும் ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். பதக்கங்கள் அவர்களுடைய பொன்னான கரங்களால் மாண்புமிகு கனிமொழி கருணாநிதி அம்மாவுடைய பொன்னான கரங்களால் பதக்கங்கள் வாங்க வேண்டும் என்று எல்லா பேரண்ட்ஸ் மற்றும் எல்லோரும் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமான விஷயம் அல்ல. பரதம் என்பது நம்மளுடைய தமிழரின் பெருமை, தமிழின் அடையாளம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆதி காலத்தில் திரைப்படங்கள் எடுத்தால் பரதத்தை வைத்துத்தான் திரைப்படங்களை பார்ப்போம். ஏனென்றால் பரதம் கற்றவர்கள் எல்லா விதத்திலையும் சாதிக்க முடியும். ஏனென்றால் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று சொல்வார். இந்த பரதநாட்டியம் கற்று கொண்டவர்களுக்கு உடம்பில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், நல்ல எல்லா கலை நயங்களும் இருக்கும். அந்த காலத்தில்
பரதத்திற்கு கலை தேர்ந்தவர்கள் திரைப்படங்களில் லலிதா, பத்மினி, ராகினி என்று சொல்லக்கூடிய திரைப்படங்களில் பெருமை படைத்தவர்கள் பரதம் ஆடும் பொழுது தன் கால்கள் கோலமே போட்டு விடுவார்கள் கீழே பார்க்காமல். அந்த அளவிற்கு காலப்போக்கில் அது மறைந்து விட்டது. இந்த ஆட்சியில் அதை எல்லாமே நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காணும் என்பது சொல்வது போல் இந்த ஆட்சியில் எல்லாருடைய திறமைகளையும் வெளியே கொண்டு வருகிறார்கள். இவர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நல்லது கெட்டது எல்லாத்திலையும் போய் கலந்து கொண்டு நமது கனிமொழி அம்மா அவர்கள் வெற்றி பெற்ற மாணவிக்கு பதக்கங்கள் வழங்குகிறார்கள். இதை பார்க்க மிகவும் சந்தோஷமாக